நாம் இப்போ பார்க்க போகிறது வாழை இலை பரோட்டா. வாழை இலை பரோட்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணலாம். சிக்கன் கிரேவி தான், கிரேவிங்கிற பேரில் நல்லா திக்காக ரெடி பண்ணணும். மலபார் பரோட்டா வாங்கிக்கிட்டோம், இலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா என்னெல்லாம் போடலாமோ அதெல்லாம் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே, இருக்கிறத போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க, இல்லை சிறுசாக நறுக்க கஷ்டமாக இருக்கணும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக நமக்கு வரக்கூடாது கிரேவி. ஃபஸ்ட்டு போக போக பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இது வந்து சிக்கன் 65க்கு நார்மலாக கலக்கி வைக்கிற மாதிரி கலக்கி வச்சா போதும். என்ன போடுவீங்க, சிக்கன் 65 பவுடர் அந்த மாதிரிலாம் போட்டு கலக்கியிருப்பீங்க, அந்த மாதிரி கலக்கி ஊற வச்சுக்கோங்க. அதை ஜஸ்ட்டு உள்ளே தட்டி அதை கிண்டி விட்றவங்களை தான். இப்போ வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் அந்த கறி வேகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா மூடி ஒரு 5 மினிட்ஸ் or 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, வெந்துட்டா வேகலையா அப்படின்ட்டு. ஒரு சிக்கன் பீஸ் வேணால் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அது நல்லா வெந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி லெவலுக்கு வருது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை புதினாலாம் போட்டுக்கோங்க, இருக்கிறத போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க, நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கிரேவி லெவலுக்கு வரணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும். ஓகே, இப்போது நமக்கு கறி வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இது நார்மலாக இது கறி குழம்புக்கே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் லைட்டாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. எஸ் ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா அது வந்து நார்மல் கறி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்படி கிரேவியாகவே கூட நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ இந்த இது வந்து பரோட்டாக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து மறுபடி அதாவது சிக்கன் வந்து நல்லா இதாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து திருப்பி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இன்னொரு அடுப்பில். இப்போ வாழையில் வந்து நமக்கு வந்து அப்படியே நம்ம வந்து மடக்கணும்னா அது வந்து இதாக இறப்பிஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தீயில் வாட்டிக்கிறோம் நல்லா. அது உங்களுக்கு அதில் வச்சோடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த தீயில் வச்சோடனே அது ஒரு மாதிரி ஷைனிங்காக அந்த மாறுது பார்த்திங்களா, அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் தீயில் கொஞ்சம் வாட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம வந்து பரோட்டா போட போகிறோம். அடுப்பில் கல் வச்சுட்டு நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பரோட்டாவை போட்டு எடுக்க போகிறோம். ஓரளவு பரோட்டா வந்து அந்த கொஞ்சம் இந்த மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பரோட்டா வந்து நல்லா நசுக்கணும், நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அது சூடாக இருக்கிறதுனால. சுட சுட நம்ம வந்து அதை வந்து நசுக்கணும். அதனால் நான் வந்து ஒரு சும்மா ஒரு துணி அதில் இது பண்ணிக்கிட்டு அதில் பரோட்டாவை போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பரோட்டா வந்து அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதை வந்து நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. பரோட்டா ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழை இலையில் வச்சு கெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வாழை இலையை வச்சு பரோட்டா வச்சு கொஞ்சம் கிரேவி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து கடையில் வாங்கின பரோட்டாவில் கூட செய்யலாம். கிரேவி நல்லா வச்சு சிக்கன் எல்லாம் வச்சு கடையில் வாங்கின பரோட்டாவில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சால்னா தந்துடுவாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம சிக்கன் மட்டும் வச்சுருந்தா அல்லது மதியானம் வச்சுட்டு சிக்கன் மீதி அந்த மாதிரி எதாவது கூட வச்சுக்கலாம். இப்போ நான் சால்னாலாம் நான் கடையில் வாங்கியிருந்தேன்னா சால்னாலாம் இன்னும் ஊற்றி இன்னும் நல்ல இதாக செஞ்சுருக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுங்கிறதுனால வீட்டில் ஒன்லி சிக்கன் குழம்பு மட்டும் யூஸ் பண்ணுறேன். சிலருக்கு சால்னா செய்யுதுங்கிறவங்க சால்னா கூட செஞ்சு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பேக் பண்ணணும். நான் வந்து இதை எடுக்கிற ஐடியாலே இல்லைங்கிறதுனால என்கிட்ட பேக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்கான கயிறாக போட்டு பேக் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற அந்த சும்மா நூற்கண்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையல். ஆனால் நல்லா பார்க்கவும் அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுவும் நமக்கு நார்மலாக செய்ய தெரிஞ்சது தான் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து நல்லா வதக்கி இப்போ பரோட்டா மாற்றி திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நல்லா வாழை இலையில் வச்சு ரெடி பண்ணுறோம். ஓகே, இது பார்க்க இப்போ நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது அடுத்த செட் ஆஃப் பரோட்டா. இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்ல இதில் பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே கீழே. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் இதில் ஊற்றலங்கிறதுனால மேலே கீழே ஊற்றிட்டு நல்லா பரோட்டா போட்டு எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஓகே அடுத்ததும் போட்டாச்சு.
நல்லா வெந்திருக்கும். இது வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும், ஓகே வெந்திருக்கும், இந்தளவுக்கு இது பண்ண வேண்டாம், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம பரோட்டாவை திறந்து பார்க்க போகிறோம். வாவ், பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை பிக்கும் போது அது ஒரு ஆவோ, என்ன ஒரு அழகாக செமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்கும். ஈஸி, ஒரு நாள் ஆசைக்கு அது செஞ்சு பாருங்கள். ஓகே, பை.